முருகனுக்கு அரோஹோகிற புதீகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் பழனி திருப்புகளிலே கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே அதை பற்றி சிந்தித்தோம் அடுத்தபடியாக கரியகுழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி ஐயா எதை செய்யக்கூடாதுன்ற சொல்கிறார் உனக்கு கவலை நிறைய வரும் எப்போ வரும் பெண்கள் மீது சாவகாசம் வைக்கக்கூடாதுன்றார் அதை தான் வேற சொல்கிறார் பெண்கள்னால் மனையாட்டி பேரில் இல்லை திருமணம் நடக்கும் மனைவி பேரில் பிரியா பிரியமாக அன்பாக கருணையோடு இருக்க வேண்டும் மாதர்கள்கிட்ட போவாதீங்கன்னு சொல்ல வர்றார் அதான் சொல்கிறார் கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு புதைந்து அணுதினமும் கவலை பெரிதாகி நொந்து போய் போய் வந்தால் உள்ள எல்லா பொருளும் அழிஞ்சுடும் கையில் உள்ள பொருள் அனைத்தும் போயிடும் போன பிறகு என்னாகும் கவலை தான் வரும் கவலை வந்தால் உலர் தளர்ச்சி விடும் அதோடு சரியாக போச்சு நம்ம எடுத்த பிறவி பயன் எதையுமே அடைய முடியாது அதனால்தான் உடம்பாரழியின் உயிராரழிவர் உயிர் உடம்பார் அழியின் இதை போல் கெட்ட சாவகாசங்களை வைத்து கொண்டால் இந்த உடம்பு அழிந்து விடுகின்றார் அதை தான் இங்கு சுட்டி காற்றார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்றார் திருமூலர் அதனால்தான் இந்த உடம்பில் உயிர் முக்கியம் ஆனால் அந்த உயிர் தங்கக்கூடிய பெட்டகமாகி இந்த உடம்பு முக்கியம் அந்த உடம்பை எப்படி பே பேணி பாதுகாக்கணும்னா தீய வழியில் போகாத சதா சர்வகாலமும் பெரியவர்களுள் சொன்ன வேத ஏற்றுக்கொண்டு பெரியவர்கள் செய்து வைக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையை கைப்பற்றி அதன் மூலமாக கடவுளை வழிபட்டு தீய வழியிலே செல்லாமல் இருந்தால் நாம் பயன் பெறுவோம் கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு மார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி நொந்து போயாச்சு நொந்து 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 கவலை நொந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல வாழ்க்கையே போயிடுச்சு சரி இதற்கு உபாயம் என்ன சொல்றார் அடுத்தபடியே நம்ம என்ன செய்யணும் இதுக்கு பிராய்ச்சித்தம் என்ன சரி இதை செய்யக்கூடாதுன்னு விட்டீங்க அடுத்தது என்ன செய்யணும் அரகர சிவாயை வென்று அணுதினமும் நினையாமல் நின்று சமய நீதி ஒன்றும் அரு சமயம் அரகர சிவாய என்று அனுதினமும் ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர அரஹர சங்கர அரஹர்பார்வதிபதையே அரஹர மகாதேவ ஓம் நம சிவாய தென்னானுடைய சிவனே போற்றி ஓம் சரவண பவாய நமக முருகனுக்கு அரோகர எந்த ஞான கீதத்தை நாம் அணுதினமும் இல்லறத்திலே பாட வேண்டும் துதி செய்ய வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அரகர சிவாய என்று சரி இதை சொன்ன என்ன ஆகும் அரகர சிவாயன்றும் இதை சொன்ன என்ன ஆகும் பாவங்களில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தேங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவிற்றுணையோடு பசுந்தினையோடு இதனோடு திகழ்ந்தவனே சாகாதியனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே கந்தரனு போதிலே அழகா சொல்றாருங்க ஐயா நம் நமக்கு என்ன வேணும் இறைவனை பற்றி என்ன வேணும் அதெல்லாம் நாம் நல்வழி நல்வழியில் நாம் செல்ல வேண்டுமென்றால் நம் என்னென்ன கைகொள்ள வேண்டும் என்னென்ன உபாயங்கள் பாருங்க திருப்புகள் அழகா சொல்றார் அரகர சிவாய என்று என சிந்திப்போர்க்கு அபாயமில்லை அப்படின்னார் அரகர சிவாய என்று பாவங்களில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் இடைவிடாது நாமத்தை நாம் ஜபித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார் நாக்கை கொண்டான் நாமம் நவிழ்கிறார் அரகரை என்று அன்புடன் ஓதுவார் கிடைக்காத பொருள் மூ உலகிலும் இல்லை அரகரை என்று சொல்லுவோர் தேவரும் ஆவார் எப்படி சொல்கிறார் பாருங்க அரகரைன்னு சொன்னால் அதுதான் ஒரு திருப்பூரில் சொல்கிறார் முக்கியமான இடம் இக்கடத்தை நீக்கி அக்கடத்தை பெறுவேணும்னார் எப்பேற்பட்ட வரிகள் பாருங்கள் ஐயா திருப்புகழில் சேர்த்துருக்கார் பாருங்க இக்கடத்தை நீக்கி அக்கடத்தில் உள்ளாக்கின்றார் இந்த இந்த கடம் இந்த உடம்பு இந்த தீய உடம்பு எலும்பு ரத்தம் சீழு இதாலான உடம்பு இது உள்ளதான் பரமேஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார் அதனால இக்கடத்தை நீக்கி அந்த 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 உள்ள அந்த பசுபதியாகிய அந்த சிவலிங்கத்தின் உள்ளார நாம் எப்படி பிரவாகம் செய்து பிரவேசம் செய்து இந்த உடம்பை இந்த ஊனினி ஆகிய இந்த உடம்பை சிவலிங்கமாக்குவது என்பதை பற்றி தான் இங்கே சொல்கிறார் ஐயா அடிக்கடி நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கொள்ளவில்லை இருப்பினும் தி திருப்புகள் அதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய நினைப்பு வரும் அணுதினமும் திருப்புகள் படிச்சுட்டு அப்படி படித்து கொள்ளும் பொழுது கடலூரின் பக்கத்திலே அருப்பெரும் ஜோதி ஆகிய வடலூர் ராமலிங்க சுவாமி அருப்பெரும் ஜோதியை கண்டவர் உலகத்திற்கு உபதேசம் செய்தவர் அவரைப் பற்றி நினைப்பேன் நினைச்சு என்ன நினைப்பேன்னா இந்த பிரபஞ்சத்தில் காற்றோடு காற்றாக வள்ளலார் தன் உடம்பை எப்படி கரைத்து கொண்டார் இதை பற்றி சிந்திப்பேன் அடுத்தபடியாக இந்த பிரபஞ்சத்திலே பதினாறாயிரம் திருப்புகழை பாடிய கந்தர் அனுபூதி பாடிய கந்தர் அலங்காரம் பாடிய திருவகுப்பு பாடிய மயில் விருத்தம் பாடிய சேவடி விருத்தம் பாடிய அருணகிரிநாத சுவாமி எப்படி கிளியானார் என்பதை பற்றி சிந்திப்பது மட்டுமல்லாமல் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனாக தோன்றிய பட்டினத்தார் திருவற்றி ஊரிலே தன் உடம்பை எப்படி சிவலிங்கமாக்கிக் கொண்டார் இதை பற்றி அடிக்கடி அடியேன் சிந்திப்பதுண்டு வள்ளல் பெருமான் காற்றோடு காற்றாக எப்படி கரைந்தார் அருணகிரிநாதர் எப்படி கிளியவதாரம் எடுத்தார் பட்டினத்தார் எப்படி தன் உடம்பை சிவலிங்கமாக்கிக் கொண்டார் என்பதை பற்றி அடிக்கடி அடியேன் சிந்திப்பதுண்டு சிந்திக்கும் தருவாயிலே முருகப்பெருமான அருளாலே ஒரு திருப்புகள் கிடைத்தது நிறைய திருப்புகள் அந்த திருப்புகளில் இந்த உடம்பை எப்படி சிவலிங்கமாக்குவது என்பதை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக சொல்லியிருக்கின்றார் அதை பற்றி நாளை தினம் सिंधी पोमाख